நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குவோமா என்னங்களா, நீங்க இயங்கணும்னு ஆசைப்பட்டா இயங்குறோம், அது காலம் தான் தீர்மானம். நான் நடித்த சினிமா பத்தி தான் அவருக்கு தெரியும். என் கொள்கை என்னங்கிறது அரசல் புரசலாக நான் பேசும்பொழுது தென்படும் வார்த்தைகளில் வைத்து அவர் வந்து பொழுப்புரை எழுதிக்கணும் அவ்வளவுதான். தவிர முழுவதுமாக புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குவோமா இல்லைங்களா, நீங்க இயங்கணும்னு ஆசைப்பட்டா இயங்குறோம், அது காலம் தான் தீர்மானம். இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு தலைவர்களாக அவர் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வந்த சூழலில் என்னையை சந்திக்கணும்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னை பார்க்குறது சரியாக இருக்காது, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நானே வந்தேன். ஏன்னா நான் நேசித்து வளர்ந்த ஒரு கலைஞர், அவர் வந்து என்னை வந்து பார்க்குறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நானே தேடி வந்தேன். அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன். அது எங்கள் மண்ணிலிருந்து ராமேஸ்வரத்துலேருந்து தொடங்குறாங்க. அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக, ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக நான் உளமாற வாழ்த்தேன். அதாவது என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியாது, என்ன அவருக்கு தெரியும். நான் நடித்த சினிமா பற்றி தான் அவருக்கு தெரியும். என் கொள்கை என்னங்கிறது அரசல் புரசலாக நான் பேசும்பொழுது தென்படும் வார்த்தைகளில் வைத்து அவர் வந்து பொழுப்புரை எழுதிக்கணும் அவ்வளோதானே தவிர முழுவதுமாக புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 21ஆம் தேதி நான் செய்யப்போகும் பிரகடனங்கள் அவர் பார்த்து விட்டு தன் முடிவை அவர் சொல்ல வேண்டும், அதுதான் நியாயம். ரஜினி அரசியலுக்கு வரத பற்றி வந்துட்டு பேட்டி கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்க மண் இது. நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, பொள்ளாச்சிங்கிறத புத்தகத்தில் படிச்சுப்பாங்க, போய் பார்க்கணும். இது என்ன என்ன இங்கே இருக்குது, நெசவாளர் பிரச்சனை என்ன, உழவர் பிரச்சனை என்ன, மீனவர் பிரச்சனை என்ன, மாணவர் பிரச்சனை என்ன, பேருந்து ஓட்டுநர் பிரச்சனை என்ன, அந்த தொழிலாளர் பிரச்சனை என்ன, மின் பொறியாளர்கள் பிரச்சனை என்ன, இதெல்லாம் தெரியும் போது தான் இதை வந்து சரி செய்ய முடியும். சும்மா வந்தோடனே எல்லாம் அப்படி செய்திட முடியாது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இருங்க, எங்களை வாழ்த்துங்க, நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிறோம். அது வேற இது வேற. சார், இப்போ சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் அரசியலுக்கு வருது, சமூகத்தை எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இப்போ சமூக பிரச்சனைகளை எந்த அளவுக்கு ஒழிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, எல்லாரும் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். வராமல் இருந்ததுனால தான் நாங்களாம் வர வேண்டியதாக இருக்கு. நீங்கள் முன்னாடியே ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு வேளை நாங்கள் வெறும் சினிமா தொழில் மாத்திரமே பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடமை நமக்கு இல்லை, இது யாராவது பார்த்துக்குவாங்க, சீமா பார்த்துக்குவாரு, இவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு உள்ள விட்டு வைக்கிறது வந்து தவறு என்று நினைக்கிறேன். உங்களையும் சேர்த்து தான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, அரசியலுங்கிறது யாரோ ஒருத்தர் செய்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதான் பெரிய தப்பு. ஒன்று ஒன்று கவனிங்க, அரசியலை விட்டு நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு விலகாதுன்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். நீ அரசியல் வேண்டாம்னு விலகி நின்றால் எவனை அறிவு இருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ. ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற பொருட்சியாளர் லெனின், அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனே இல்லைங்கிறார் அண்ணன் காந்திஜி. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள், ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்துமே தீர்மானிப்பது அரசாக இருக்கு, அந்த அரசை நிர்மாணிப்பது அரசு இயலாக இருக்கு. இந்த உலகத்தை 2 இயல் தான் இயக்குது, ஒன்று அரசியல், இன்னொன்று அறிவியல். அந்த அறிவியலையும் சேர்த்து இயக்குவது அரசியலாக தான் இருக்குது. அந்த அரசியலை விட்டு விலகி நின்று என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், நான் என்ன வேலை செய்யணும், அவர் என்ன வேலை செய்யணுங்கிற தீர்மானிக்கிறது அதுதான். இந்த படம் ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு இவ்வளவு கட்டணம்ங்கிறது தீர்மானிக்கிறது யாரு? அஞ்சு காட்சி ஓட்டுறதா, 4 காட்சி ஓட்டுறதா, இது எல்லாத்தையுமே முடிவு எடுக்கிறது யாரு? அப்ப அத வந்து எதிராக கலைஞரை சந்திச்சுட்டு இருக்கீங்க, ரஜினியை சந்திச்சீங்க, இடதுசாரிகள் வலதுசாரிகள் எல்லாரும் சந்திச்சிருக்கீங்க, அதிமுக யாரையும் சந்திக்காம போறாங்க. நான் தெளிவா இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது சந்திக்க போறது இல்லை, சந்திக்க கொண்டு வரணும். திரு கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வர்றத பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து பல்வேறு விதமா விமர்சிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா ராமதாஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க அரசியலுக்கு வந்தாங்க, ஒரு 10% ஓட்டு கூட அவர் வாங்க மாட்டாரு, மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மூத்தவர்கள் எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க, இளைஞர்கள் என்ன சொல்றாங்க. சார்,
சார், இப்போ ஆளும் தரப்பு ஊழல் தொடர்பாக யாருமே குரல் கொடுக்க வரணும் வரல அப்படின்னு சொல்லி ஒரு முறை நீங்கள் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்காக சீமான் அவங்களுக்கு பதில் சொல்லும்போது நான் இணைந்து குரல் கொடுக்க தயார், நீங்கள் தயாரான்னு கொடுக்க ஒரு பேட்டியில் அழைச்சிருந்தாங்க. நீங்கள் இணைந்து செயல்படுவதற்கான அந்த ஊழலுக்கு எதிராக இருவரும் இணைந்து செயல்படுவதான் வாழ்க்கை ஊழல் 90 ரூபா சொல்கிறீங்க நீங்கள். ஊழல் மட்டுமே பிரச்சனை கிடையாது, இங்கே நீருக்கும் சோருக்குமே பிரச்சனை இருக்குது. நீங்கள் குடிநீருக்கான வேட்டையை எங்கள் ஊருக்கு போய் பாருங்கள், ராமேஸ்வரம் சிவகங்கையெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஊடகங்களில் வருது, ஒரு வளைவடியில் வருது. காலை ராத்திரி முழுக்க கிணத்தடியில் கணவன் படுத்திருக்கணும், காலையில் போய் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டாக அள்ளி தண்ணியை சேர்த்து கொண்டு வருது. ஒரு குடும்பத்துக்கான வேலையே தண்ணீரை கொண்டு வருவதாக இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்டுருக்கோம். நீங்கள் ஒரு பிரச்சனை கிடையாது, கதிராமங்கலம் பிரச்சனை, நெடுவாசலில் பிரச்சனை, நீங்கள் சேலம் ஒரு காலையை தனியாருக்கு கொடுத்துடாதீங்க போராட்டம், எல்லா இடங்கள்லையும் போராட்டம் இருக்குது. நீங்கள் ஊழலுங்கிறது அது ஒரு நிர்வாக சீர்கேடு, அது அது வந்து அவர் நினைச்சோ நான் நினைச்சோ சரி பண்ண முடியாது. ஒவ்வொரு மனிதனும் உளமாற இன்னைக்கு உணர்றானோ அன்னைக்கு தான் ஊழல் நெஞ்ச தோடிக்க முடியும். இப்போ தம்பி வந்திருக்கிறது வந்து வாழ்த்து சொல்ல, நாங்கள் எங்கே பாருங்க, ஒரு ஓட்டுக்கு என்னைக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ அதுதான் ஊழலுக்கான விதையே. ஒருத்த 100 கோடி முதலீடு செஞ்சு ஒரு இடைத்தேர்தலில் வெல்றான்னா 100 கோடி முதலீடு செஞ்சு மக்களுக்கு சேவை செய்வா, லாப சேவைக்கா மக்கள் சேவைக்கா? அப்போ அதான் என்னைக்கு அங்கீகரிக்கிறது அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற நிலை. நான் இன்னைக்கு சொல்லலை, அவர் சொல்லலை, அண்ணல் அம்பேத்கரே சொல்றார், தன் மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். அதே தெய்வ திருமான் ஐயா முத்துராமலிங்கத்தர் ஓட்டு காசு கொடுக்குறவன் பாவி அதை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிங்கிறார். அன்னையிலிருந்து இருக்குது இது. இதை ஒழிக்காம நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. எவ்வளவு பெரிய இப்போ இவர் வந்ததை வந்து திசை திருப்பவன் அவர் வந்தது வாழ்த்த அரசியல் புது மாண்பு, இது பழைய மாண்பு தான், அதை மீட்டெடுக்க அது இடையில இல்லை. இருக்கு இது வந்து இங்க பாருங்க, எல்லாத்தையும் தாண்டி எங்க மண்ணின் மகன் என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்று அரசியலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த காலத்தில் பயணிச்சு கொண்டிருக்கிற நாங்கள் வந்து வாழ்த்தணும். அவங்க வந்து நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர், அவர் என்னை வந்து பார்க்கறது சரியா இருக்காதுன்னு அது தம் பண்பாட்டு அளவில் தெரியாது. அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து சந்திக்கிறேன் அவங்கள. நீங்கள் அதனால இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குவோமா இல்லைங்களா, நீங்கள் இயங்கணும்னு ஆசைப்பட்டா இயங்குறோம், வேணான்னு ஆசைப்பட்டா சரி. அது காலம் தான் ஆமா. நீங்க ஒண்ணு கவனிங்க, தமிழ் நான் மட்டும் இல்ல, இது மாபெரும் மேதைகளே சொல்றாங்க, குறிப்பா இப்ப அன்னை கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்றாங்க, தமிழ் வாழணும்னா தமிழன் ஆளணும். அது அது தவிர்க்க முடியாது. இது ஏன் வீடு, எனக்கு எங்கே குழா உடஞ்சிருக்கு, எங்கே தண்ணீர் கசியுது, எங்கே ஜன்னலில் ஒட்டடை இருக்குது, எங்கே சோறு இடிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ என்ன அளவுக்கு என் தாய் நிலத்தை பேரன்போன்று நேசிக்கிற மகன் வர முடியாது. அதனால தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அதெல்லாம் கேள்வி, நான் வாழ்த்த வந்தேன் வாழ்த்துறேன். அவங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமான ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக அமையும். ஒரு நல்ல தொடக்கம், நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். செய்யறதுக்கு இங்க ஒன்றும் இல்ல, அதை நாங்க பார்த்துக்கோம். நீங்க மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்தந்த மொழிவழி தேசியனத்தை அந்தந்த மொழிவழி தேசியனத்தின் மகன் ஆளணுங்கிறது தான். அதுல எல்லாருக்கும் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மாநிலம் இருக்கு. அதுல என் மாநிலத்தை வந்து கடந்த அரை நூற்றாண்டுகளா என் இனம் சார்ந்தவனே ஆளாதனால நாங்க எவ்வளவு பின்னடைவு செஞ்சுக்கணும்னு உங்களுக்கு சொல்லி புரியாது. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இப்ப நீங்க தெருவில் ஏதாவது தமிழ் இருக்கா? என் தாய்மொழி இருக்கா? எதுவரை எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம்ங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இங்க இருக்கா? அப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒருத்தர் எப்படி நிக்க முடியும்? திராவிட அரசியல் பேசினாருன்னா நாங்க இணைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த திராவிடம்ங்கிறதா தீ அரசியலின் தொடக்கம் நான் நினைக்கிறேன். சொல்றாங்க காலம் போக போக அவங்களுக்கு உணர்த்தும். நாளைக்கு ரஜினி கட்சியை அறிவிச்ச பிறகு அவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சந்திக்க மறுக்கீங்களா? அவர் இவர் என்னை சந்திக்க விரும்பினாரு, நான் சந்திக்கிறேன். நாகரிகத்தை ரஜினிக்கும் கொடுப்பாரா? இல்ல இவர் இவர் வந்து என்னை சந்திக்க விரும்பினார், அதனால நான் சந்திக்கிறேன். அவர் என்னை சந்திக்க விரும்பினா நான் சந்திப்பேன்.